இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் குறித்து மிகவும் முக்கியமான புதிய அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. அது என்ன என்பது எப்படி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் மூலம் பார்த்திங்கன்னா, தகுதியான பெண்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டு வருகிறது. பொங்கல் பண்டிகை, தீபாவளி பண்டிகை என்றால் முன்கூட்டியே பார்த்திங்கன்னா மகளிர் உரிமை தொகை செலுத்தப்படுகிறது. இதுவரை சுமார் 1,16,00,000 பயனர்கள் இந்த திட்டத்தில் இருக்கும் நிலையில் பார்த்திங்கன்னா, விரைவில் புதிய பயனாளிகள் சேர்க்கப்பட இருக்கின்றனர். அதாவது பொங்கல் பண்டிகைக்கு முன்பாக கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட்டு புதிய பயனாளிகளுக்கும் மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கப்பட இருக்கிறது. இதை வருவாய்த்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் அவர்கள் தெரிவித்துள்ளார். அவர் என்ன சொன்னார் டீட்டெயிலாக பார்க்கலாம். ரேஷன் கார்டு வைத்திருக்கும் தகுதி வாய்ந்த பயனாளிகளுக்கு விரைவில் முதலமைச்சரிடம் ஆலோசனை நடத்தி மகளிர் உரிமை தொகை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறியுள்ளார். ஆனால் சிலர் இதனை தவறுதலாக புரிந்து கொண்டனர். ரேஷன் கார்டு வைத்திருந்தாலே மகளிர் உரிமை தொகை கிடைக்கும் என நினைத்து கொண்டனர். ஆனால் அமைச்சர் ராமச்சந்திரன் அப்படி சொல்லவில்லை என்பதை தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்ட பதிவு மூலம் உறுதிப்படுத்தியிருக்கிறார். கலைஞர் மகளிர் உரிமை தொகை எல்லோருக்கும் கொடுக்கப்படாது. அரசு இந்த திட்ட பயனாளிகளுக்கென சில அடிப்படை விதிமுறைகளை விதித்திருக்கிறது. அதன் அடிப்படையிலே பயனாளிகள் தேர்வு செய்யப்படுவார்கள். உதாரணத்திற்கு 2,50,000 ஆண்டு வருமானம் உடைய குடும்பங்கள், ஆண்டுக்கு 50,00,000 மேல் ஜிஎஸ்டி வரி செலுத்துபவர்கள், ஏற்கனவே அரசின் சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் நிதியுதவி பெறுபவர்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை கிடைக்காது. அதே நேரத்தில் ரேஷன் கார்டில் வைக்கும் முகவரியில் இல்லாதவர்கள், முகவரி உள்ளிட்ட ஆவணங்கள் தவறாக இருப்பவர்களுக்கும் கலைஞர் மகளிர் தொகை கிடைக்காது என்று கூறப்பட்டுள்ளது. கிராம நிர்வாக அலுவலர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்ட பயனாளிகளை நேரடியாக ஆய்வு செய்து தேர்வு செய்வார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. இதுதான் வந்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் குறித்து வெளியான முக்கிய அறிவிப்பு. இதனால் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்களோ அதே ஊரில் ரேஷன் கார்டில் அட்ரஸ்லாம் கரெக்டாக இருக்கணும். விரைவில் பார்த்தீங்கன்னா இதற்கு எப்படி அப்ளை பண்ணுறது என்பது குறித்த அறிவிப்புகள்லாம் வெளியாகும் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு இஷ்டம் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்.